நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். என்னை வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோடய நலம் விரும்பியாக தான் இருப்பீங்க, என்னோடய நண்பராக தான் இருப்பீங்க. நான் என்னோடய ரசிகர் அப்படின்லாம் சொல்லலாம், நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் என்னோடய நண்பராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்னோடய நண்பர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க. ஏன்னா வந்து இந்த நமக்கு வந்து இப்போ சிங்கப்பூர் வர்றதை பற்றி இதை மட்டும்தான் தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் என்னோடய நண்பராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. 4000 சப்ஸ்கிரைபர்ஸுமே என்னோடய நண்பராக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லணும்னா என்னை பற்றி தான். இன்றைக்கி வந்து என்னோடய நாள், ஓகேங்களா, என்னோடய பிறந்த நாள். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இது எனக்கான டேஸ். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூர் வர்றதை பற்றியோ இல்லை நம்ம எதிர்காலத்தை பற்றியோ பேச போகிறது கிடையாது, அதை பற்றியும் வரும் பின்னாடி. பட் இது கொஞ்சம் லென்த்தாகவும் போகும், தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் எப்பயுமே வந்து நான் வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் எழுதி வச்செல்லாம் பேச மாட்டேன், நான் கட்ட 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 கட்டன்னு பேசுவேனா. ஸோ வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று தேவைப்படும். உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கும், அந்த இடையில வரும். ஸோ வந்து இந்த வீடியோன்னு இல்லை, என்னோடய வீடியோ எந்த வீடியோ பார்த்தாலுமே மோஸ்ட்லி ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று இருக்கும். நான் வேஸ்ட்டாக வெட்டியாலாம் வந்து தேவையில்லாமலாம் வீடியோ மோஸ்ட்லி போட மாட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். என் பிறந்தநாளுன்றது வந்து நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்றபடிலாம் வெளியில் யாருக்கும் பெருசாக தெரியாது. இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தேன். மற்றபடி பெருசாலாம் வந்து பிறந்தநாளை கொண்டாடலை. போன வருஷம் ஊரில் ஃபேமிலியோடு கொண்டாடினேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் தனியாக இருக்கிறதுனால நான் பெருசாக எதுவும் கொண்டாடலை. ஓகே, இப்போ நான் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு இன்றைக்கி நேற்று கனவு கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷ கனவுன்னு கூட சொல்லலாம். 3 வருஷமாகவே வந்து எனக்கு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கனவாகவே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நான் படித்ததை விட நிறையா வந்து டான்ஸு, இந்த நாடகம் நடித்தது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்வம் செலுத்தினது தான் அதிகம். ஸோ வந்து இந்த உண்மையிலே நான் வந்து பெருமைக்காகவோ இல்லை என்னை உயர்த்தி பேசவோ நான் சொல்ல கிடையாது, உண்மையிலே அதாவது என்னோடய காலகட்டத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கலாம் வந்து இந்த யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது இருந்திருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சார் அமைஞ்சாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் படிப்பை விட இந்த மாதிரி நாடகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா வந்து ஆக்டிங்கு, டான்ஸு அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சார் அமைஞ்சார், அவர் பேர் குமாரசாமின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இருந்திருந்தார் அந்த காலகட்டத்தில், இந்த யூடியூப்லாம் இருந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து அதாவது என்னோடய 10 வயசில் அந்த யூடியூப்புன்றது ஒன்று இருந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நடிகனாவோ இல்லை காமெடியனாவோ இல்லை ஏதாவது ஒன்றா வந்து யூடியூப்லேயோ இல்லை சினிமா துறையிலேயோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து எங்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்த டைமில். இப்போ வரைக்குமே தெரியும், என் கூட படித்தவங்க எல்லாருக்குமே வந்து அது நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஏறாத ஸ்டேஜே கிடையாது. இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொன்னமராவதியில் வந்து அந்த ஏரியாவில் நாங்கள் ஏறாத மேடைகளே கிடையாது, நானும் சரி என் தம்பியும் சரி. என் தம்பி என்னோட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாப்பில், நான் வந்து நல்லா நடிப்பேன். ஸோ வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வாங்கி வச்சுருக்க பரிசுகளே அவ்வளோ பரிசுகள் இருக்கும். நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து அவ்வளோ பரிசுகள் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஆனால் அப்போலாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ வந்து இந்த யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி யூடியூப் போல் வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் வந்து அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மைண்டு வந்து எனக்கு வரவே இல்லை ஃபஸ்ட்டு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளால் விலாகு இந்த மாதிரி வெளியவும் ரொம்ப போக முடியாது, ரொம்ப வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால. இப்போ இந்த கொரோனா டைமில் ஊரில் மாட்டினதுனால என் தம்பிக்கு வந்து பைக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் பைக்னால் ரொம்ப பிடிக்கும், பட் என்னை விட என் தம்பிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ வந்து நாங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அது மாதிரி சரின்னு ஒரு பைக் வாங்கினோம். அதை வச்சு மெயினாக நான் அந்த பைக் வந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விலாகு, இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக தான் வாங்கி கொடுத்தேன். பட் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 100% இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும்.
அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் இதில் வீடியோ போடுறது நிப்பாட்டினாலும் உங்களுக்கு வருமானம் வராது அந்தளவுக்கு. அப்படின்ற மாதிரி இதில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், உங்களுக்கு இதில் வந்து லவ்வு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ மேக் பண்ணுறேன், நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரே ரீசன் வந்து எனக்கு யூடியூப்பு இந்த வீடியோஸு இதில் இருக்க லவ் தான் காரணம். என்னோடய ஃபேஷன் வந்து இது தான், ஸோ வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன். தம்பிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கலை ஃபஸ்ட்டு, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பிடிக்கவே இல்லை. அப்புறமேட்டு தான் வந்து அப்போ தான் வந்து எனக்கு நான் மதன் கௌரியை வந்து கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கப்போ வந்து இப்போ 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணார். நல்லா பாருங்கள், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட்டும் அவர் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணார் டேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 வீக்கு தான், 1 வீக்கு கூட டிஃப்ரெண்ட் இருக்காது, ஒரு 2-3 நாள் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். 5 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்காக யூடியூப்பில் வீடியோ போட்டார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் இது மாதிரி உட்காந்து பேசலாம்ல அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். நமக்கு ஆனால் எனக்கு இந்தளவுக்கு பேச்சு என் ஃபஸ்ட் வீடியோலலாம் இந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டேன், பட் இப்போ பழக பழக வந்து வந்துடும். ஸோ வந்து நான் வீடியோ எடுத்தேன். நான் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதம் கூட ஆகல, கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், நிறையா வீடியோஸ் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த மற்ற விஷயங்களை பற்றின வர்ற வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே எடுத்த வீடியோஸ் தான், அதுதான் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து எடுத்தேன், நான் அப்லோட் பண்ணேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் வந்து எனக்கு வந்து இந்த நம்ம சிங்கப்பூரில் சம்மந்தமான வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ போட ஆரம்பித்தேன்னா வந்து அப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே அதிகமாச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாச்சு, கமெண்ட்ஸும் நிறையா வந்தது. ஸோ வந்து நான் அதை பற்றியே அவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, நான் அதை பற்றியே போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம சேனலே வந்து சிங்கப்பூர் சம்மந்தமான சேனல் இது, இதை வந்து சிங்கப்பூர் போகணும் வரணும்னா பார்க்கலாம், மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது யூடியூப்பில் வந்து அல்காரிதம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்களோ அதை பொறுத்து நம்ம இஷ்டத்துக்கு யூடியூப்பில் வீடியோ போட முடியாது. அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரீச்சும் கொடுக்காது, அதில் நீங்கள் பெருசாக வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. அதே இது யூடியூப் வந்து நம்மளை இப்போ ஒரு வீடியோ தூக்கி விடுதுன்னு வச்சிங்களேன், அது சம்மந்தமாகவே வீடியோ போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரீச் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம சேனல் எப்படின்னா, இப்போ சிங்கப்பூர் சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் வியூஸ் வந்து அதிகமாக போகுது. நீங்களே நம்ம எல்லா வீடியோஸையும் இப்போ எடுத்து பாருங்களே, கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ கூட ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருப்பேன், நல்ல நல்ல விஷயங்கள் தான் நான் போடுறது, எதுவுமே வந்து அனாவசியமான விஷயங்களாக இருக்காது. ஃபுட் ரிவ்யூ மட்டும் சும்மா ஜாலியாக பண்ணுவேன், மற்றபடி எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக சொன்னாலும் கூட, சாணக்கியரோட அதுன்னு சொல்லியே சொல்லியிருக்கேன், உடல் எடையை குறைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன், யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 500 வியூவை கூட தாண்டாது. இன்னும் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா 50 வியூ 100 வியூவிலலாம் இன்னும் இருக்குது. இப்போயும் வந்து நான் இப்போ 3000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, வேறு எந்த வீடியோ போட்டாலுமே ஒரு 300-400 வியூஸுக்கு மேலே போகிறது கிடையாது. ஸோ வந்து இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், எனக்கு வந்து முத்திரை குத்திட்டாங்க, நீ சிங்கப்பூர் வீடியோ தான் போடணும் அப்படின்ற மாதிரி யூடியூப் வந்து முத்திரை குத்திருச்சு. இனிமேல் அவங்க நினைக்கிறத தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்களாக விருப்பப்பட்டு பார்க்குறது கிடையாது. நீங்கள் 15 வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் 2 வீடியோ தான் நீங்கள் விருப்பப்பட்டு பார்க்குற வீடியோவாக இருக்கும், மற்றது எல்லாமே யூடியூப் உங்களை பார்க்க வைக்கிறது தான். ஏன்னா உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை நானே பார்த்துருக்கேன், நானே வந்து அந்த வீடியோ வேணான்னு ஸ்கிப் பண்ணி விடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் வந்து நிற்கும், அதை என்றைக்கு பார்க்குறோமோ அது வரைக்கும் அந்த வீடியோவே தான் வந்துக்கிட்டு இருக்கும். நானே நினைப்பேன், ஏன்டா யூடியூப்பு என்னை வந்து இந்த வீடியோவை பார்க்க வைக்காமல் நீ விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு கடைசியில் நான் அதையும் போய் பார்த்துருவேன். நமக்கு என்ன பிடிக்குன்றதும் தெரியும், அவனுக்கு நம்மள்ட்ட என்னத்தை கொண்டாந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ வந்து அவங்க விருப்பப்படி தான் நம்ம வீடியோ போட முடியும், நம்ம இஷ்டத்துக்கு வீடியோ போட்டால் நம்மளால் ரீச் ஆக முடியாது. ஆனால் என்னோடய இஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதவி பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து மற்ற வீடியோஸ் போடணும், அதாவது வ்ளாகிங் பண்ணணும், ஃபுட் ரிவ்யூ பண்ணணும், ரைடிங் இதை பற்றி பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கறது பூரா வந்து யூடியூப் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னா, இந்த சிங்கப்பூர் வரணுங்கிறவங்க வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கவங்கள தான் கொண்டு போய் சேர்க்குது. அதனால் வந்து என்னால் இந்த இது எதுவுமே வந்து இதில் பண்ண முடியலை. அதனால் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது பார்த்திங்கன்னா ஏகே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பிக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்ததில் பரல, நம்ம சேனலில் வந்து அவரை எப்படியாவது நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், ரொம்ப தீவிரமாக இருந்தேன். ஏன்னா இந்த சேனலை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே நான் ஒருத்தனே பண்ணுறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. எனக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்கிது வெளியிலேருந்து. நான் தனியாக வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 பேர் இருக்கும், அவங்க வந்து நாங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.
அவங்களாம் வந்து நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸில் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம என் தம்பியும் வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பாப்புல, இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு ஹெல்ப்பை வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாராருன்ற நான் பேரை சொல்லிடுறேன். வினோத்து, என் தம்பி கார்த்திக்கு, வினோத்துன்றது மாப்பிள்ளை, என் தம்பி கார்த்திக்கு, அதுக்கப்புறம் ஜெயான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர், அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை இன்னொரு கார்த்திக்கு, அவர் வந்து அவரும் என்னோடய மாப்பிள்ளை தான். அவரும் சிங்கப்பூரில் தான் இருக்கார். அவர்லாம் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து நமக்கு அனுப்புவார். ஸோ வந்து அப்புறம் சக்திவேலு, இவங்க அஞ்சு பேர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஆனால் வந்து எனக்கு இந்த வீடியோஸே வந்து போட்டுக்கிட்டு இருக்கவும் எனக்கு ரொம்ப, இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சுன்னு, இந்த கொரோனா சுச்சுவேஷன் முடிஞ்சிருச்சுன்னா இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வீடியோ வியூஸ் போகும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் மற்ற வீடியோஸ் போடணும்னு ஆசை. ஆனால் என்னோடய எஃபர்ட்டை போட்டு நான் போடுறேன், அதுக்கு உண்டான நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏகே விளாக்கு. ஏகேவோட மீனிங் என்னென்னா ஆனந்த், அருண், கார்த்திக். என் பேர் அருண், என் தம்பி பேர் கார்த்திக்கு. ஏகே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவரும் நல்லா, அவன் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ வீடியோஸை பார்க்க பார்க்க இப்போ அவர் அந்த லைப்ரரியிலே கொஞ்சம் டிலேன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பண்ணார். ப்ளஸ் வந்து அவரும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே பேசுகிறாப்புல. ஸோ வந்து அவருக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதில் மோஸ்ட்லி அவர் மெயின்டைன் பண்ணுவார், அவர் தான் பார்த்துக்குவாப்புல எல்லாத்தையும். பட் நானும் வீடியோஸை வந்து எடுத்து அவருக்கு அனுப்புவேன், அவர் வந்து அதை வந்து ரன் பண்ணுவார், ஓகேங்களா. ஸோ வந்து என்னோடய நலம் விரும்பிகள், இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள், என்னோடய லைஃப், என்னோடய அந்த நான் எப்படி சிங்கப்பூர் வந்தேன், இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ற எல்லாத்தையும் வந்து நான் நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் நான் அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் அதில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப், இந்த சேனலை நான் அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் வரவே எனக்கு 5 மாதம் ஆச்சு. நம்ம கிங் அருண் சேனலோட பவர் என்னன்றதை நீங்கள் அந்த சேனலில் காமிங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து அதில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியுது அப்படின்றத வந்து நீங்கள் காமிச்சு, அதாவது நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இது ஒன்று மட்டும் கேட்குறேன். அந்த சேனலை வந்து எனக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அதில் ஒரு வீடியோ தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி இந்நேரம் அதை ரெண்டுலேயுமே ஒரே டைமில் தான் நான் ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அதில் தட்டி அந்த வீடியோஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். அது வந்து உங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்து அதிலையும் நீங்கள் தரணும் அப்படின்றத கேட்டிருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் எப்படி சிங்கப்பூர் வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், ஓகேங்களா. லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து அதிலையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். உங்களுக்கு அதிலே எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், ஓகேங்களா. எல்லாருக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன், எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.